திமுகவை சுழுக்கெடுத்த சஞ்சய் ராவத், அதாவது உறவுகளே, சிவசேனா கட்சியில எம்பியா இருக்கக்கூடியவர் சஞ்சய் ராவத் மும்பையில. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டிருக்காரு, திமுக வந்து கிழிச்சு தொங்க விட்டாருன்னு சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்காருன்னா, கொலைகாரன்லாம் வந்து கூப்பிட்டு கட்டி தழுவி ஆலிங்கம் பண்ணக்கூடிய வந்து எங்களுடைய கலாச்சாரம் அல்ல அப்படின்னு வந்து நல்லா சுட்டி காமிச்சிட்டாரு. யார முதல்வரை, தமிழக முதல்வர் வந்து நல்லா ஒரு போர்டு போட்டிருக்காருன்னு சொல்ல முடியும். ஆமா, அவர் கொலைகாரன் நல்லா தெரியும், பாரதப்புறம் வந்து கொலை பண்ணான்னு தெரியும். இப்ப வரைக்கும் வந்து நீதிபதியில இருந்து அவன் குற்றமற்றவன்லாம் பேரறிவாளன் சொல்லல, குற்றமற்றவன்லாம் சொல்லல, தண்டனை காலத்துக்கு மேல அதிகமாயி போச்சு, 31 வருஷம் உள்ள இருந்துட்டாப்ல அப்படிங்கறக்காக வெளியே விட்டுருக்கிறாங்க, அதுதான் உண்மை. இதை வந்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ராஜீவ்காந்தி இறந்தப்போ கூட இருந்த ஒரு போலீஸ்காரம்மா அவர்கள், அவங்க உடம்புல பூரா கன்னு அந்த புல்லட் இருக்க மாட்டிருக்கு, அவங்களே பேசுறாங்க, மத்தியான பேட்டியில சொல்றாங்க, முதல்வரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல இதே இந்த இந்த ராஜீவ்காந்திக்கு பதுவா கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி இது தயாரிக்கப்பட்டா நீ இன்னைக்கு வந்து சும்மா இருப்பியா? அவங்க கேட்கிற கேள்வி அதுதான். வெடிகுண்டு வச்சு இதே கருணாநிதி தயாரிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு நீ போய் ஆலிங்கனம் பண்ணுவியா, கட்டி பிடிப்பியா? இந்திய பாரத பிரதமர் அவர் இந்த எங்க இருந்திருக்காரு, எங்க கொண்டிருக்கிறாங்க, தமிழகத்துல கொண்டிருக்காங்க. அதாவது இது வந்து வரலாற்றிலே வந்து முக்கியமா கரும்புள்ளி தமிழகத்துக்கு, அதை வந்து அவங்க நிறையாவே வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த சிவசேனா கட்சியில் இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத்துங்கிறவரும் நல்லாவே சுட்டி காட்டியிருக்காரு. இதை வந்து யாருக்குமே, இவர் பண்ண இந்த செயல் வந்து இந்தியாவில் யாருக்குமே பிடிக்கல. காரணம் என்ன, அவர் கொலைகாரன் நல்லா தெரியும், ஜெயிலில் வந்து தண்டனை அனுபவிச்சவங்கிறதும் தெரியும், நேரம் வந்துமே கட்டி பிடிச்சி கூட்டு போய் டீ காப்பியெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஜெயிலில் இன்னும் ஏகப்பட்ட கொலையாளி இருப்பாங்களே, அவங்கெல்லாம் கூட்டு ஒருவில் கட்டி பிடிச்சி இந்த முதல்ல வந்து ஆலிங்கனம் பண்ணுவாரா என்னங்கிற விவரம் நமக்கு தெரியல. பண்ணலாம், பண்ணாலும் பண்ணுவார். இவருக்கு ஏதாவது காரி ஆகணும்னா கூட அடுத்து கொலைகாரங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு லைனா வாங்க, எல்லாரையும் கட்டி பிடிச்சி உங்களுக்கு டீ பார்ட்டி தரேன் கூட சொன்னாலும் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் வந்து இந்தியாவில் உலகத்திலே எங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க.